இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் ஒரு சில விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளுடைய சிவசூத்திரம் வகுப்பை அட்டன் பண்ண ஒருத்தங்க அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பையன் வந்து அந்த இதை வந்து அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பணம் கட்டியிருந்தாங்க. பையன் உட்காரல, சரின்னு சொல்லிட்டு இவங்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த சிவசூத்திரத்தில் உட்காந்துட்டு வந்திருக்காங்க. டெய்லி இவங்க கேட்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தினமும் அப்படியே அவங்களுடைய கண்ணிலேருந்து வர தண்ணி அவங்க பையன் அப்படியே பார்த்துட்டு இருந்தா. பையன் வந்து எப்போவுமே அம்மா மடியில் அப்படியே உட்காந்துக்கிட்டார். இந்த நிகழ்ச்சி இவங்க கேட்க பையனும் கேட்குறாங்க. கேட்ட உடனே ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் கிளாஸ் மாறுதுங்க. மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையன் காலையில் நேரத்தை கரெக்டாக டயத்துக்கு எந்திரிக்கிறார். நேராக குளித்தான். குளிச்சுட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நேராக அம்மா அப்பா காலில் நமஸ்காரம் வாங்கினான். அம்மா அப்பா காலில் நமஸ்காரம் வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னா புஸ்தகத்தை எடுத்து வச்சு தொட்டு கும்பிட்டு உட்காந்து படித்தான். அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் இந்த குழந்தை இந்த பையன் வந்து கிட்டத்தட்ட இவனுடைய வயசு வந்து 12 வயசு 13 வயசு ஆச்சு சார். இதுவரைக்கும் நான் சொல்கிறேன், எத்தனையோ தடவை நான் அடித்து முட்டி இப்படி சொல்லி இதெல்லாம் நடக்கலை. இந்த சிவசூத்திரம் வகுப்பு உண்மையாலே எங்கள் குடும்பத்தில் பெரிய சந்தோஷம், எங்கள் கணவருக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய மன வருத்தம் தீர்ந்தது சார். அடுத்து நீங்கள் என்ன வகுப்பு சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே பைரவம் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்தாங்க, அந்த லெக்சருக்கு வந்தாங்க. இப்போ ஸ்ரீயந்திரம் அப்படிங்கிற இந்த வகுப்புக்கும் வந்திருக்காங்க. பாருங்கள், வாழ்க்கையை ஒரு க்ஷணம் ஒரே க்ஷணம் அப்படியே மாற்றிடுது. நான் சொன்னேன் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னேன், அந்த லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம் அவங்களுக்கு நடந்தது. இது எதுக்கு குட்டி ஸ்டோரியில் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனதார ஒரு விஷயத்தை பண்ணோம், கான்சன்ட்ரேட்டாக பண்ணோம்னா இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அதை அப்படியே மாற்றி கொடுத்துருவார். அதான் உண்மை. இது நான் கண்ட விஷயம், இது நடந்த விஷயம், இதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். அதனால் மனதார நம்ம பண்ணுங்கள், மனதார வேண்டுங்க, மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு சில மாற்றங்கள் கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நிகழ்ந்த நடந்துன்னு இருக்கிற நடக்கிற ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்.